குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வீராபுரம் 220, வீராபுரம் 220. இதுதாங்க படத்தோட டைட்டில். வெட்டியிரு, விழித்திரு, விலகியிரு. நாம் உள்ளே கொரோனா வெளியே. முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், சோப்பு போட்டு அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். தேவையான அத்தியாவசியமான காரணங்களுக்காக மட்டுமே வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். கர்ப்பிணி பெண்கள், சிறியவர்கள், முதியவர்கள் வீட்டிலேயே இருப்பது ரொம்பவே நல்லது. இப்போ நாளுக்கு நாள் இந்தியாவில் வைரஸ் பாதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. தமிழ்நாட்டில் வைரஸ் பாதிப்பு குறைஞ்சிச்சு. குறைஞ்சது கொஞ்சம் லைட்டாக டெய்லி ஒரு 25 கூடிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வுடன் இருங்க. விழிப்புணர்வுடன் இருந்தால் கண்டிப்பாக கொரோனாவை நாம் முழுமையாக விரட்டி அடிக்க முடியும். மாஸ்க் போடும்போது ப்ராப்பராக மாஸ்க் போடுங்க, மூக்கை மூடுங்க, வாயை மூடுங்க, ப்ராப்பராக மாஸ்க் போடுங்க. நிறைய பேர் மாஸ்க் போடுறாங்க, தாடையில் தொங்க போட்டுட்டு போகிறாங்க, அது வந்து வேஸ்ட்டு. ஒரு நண்பர் கூட சொன்னார், ஏங்க இந்த வீட்டில் இது விழித்திரு சொல்கிறீங்க ஒவ்வொரு வீடியோவில் அப்படின்னாரு. இல்லைங்க, விழிப்புணர்வுடன் இருந்தால் தான் நம்ம வைரஸ் பாதிப்பை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூட சொன்னேன் நான். இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் கண்டிப்பாக அந்த விழிப்புணர்வு வாசகத்தை சொல்லுவேன். உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு வாசகத்தை பார்க்க விருப்பம் இருந்தால் பாருங்கள், அல்லது ஸ்கிப் பண்ணி போயிருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீராபுரம் 220 இந்த படத்தோட கேஸ்டிங்கை பார்த்தலாம். அங்காடி தெரு மகேஷ் இவர் வந்து பார்த்திங்கன்னா அங்காடி தெருங்கிற ஒரு படத்தில் தான் அறிமுகமானார். மகேஷ் தான் இந்த படத்தோட ஹீரோவாக பண்ணியிருக்காரு. மேக்னா ஹீரோயின் மற்றும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து புதுமுக இயக்குனர் செந்தில்குமார் அவர் தான் வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமத்தில் வந்து ஹீரோ வந்து ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த கிராமத்தில் வந்து மணல் லாரி மணல் கொள்ளையடிச்சுக்கிட்டு மணல் லாரியில் மணல் அள்ளி போயிட்டுருக்கும்போது ஒரு 3 பேரை வந்து லாரி வந்து ஏற்றிடுது. ஏற்றினோடனே அதில் ஹீரோவோட அப்பாவும் இறந்துடுறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோ வந்து மணல் அள்ளுறதை தடுக்கிறதுக்காகவும் இந்த கொலைகளுக்கு நியாயம் கேட்கறதுக்காகவும் ஹீரோ போராடுறாரு. கிளைமேக்ஸில் என்னாச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட முழுநீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள், செந்தில்குமார் அவர்கள் எழுதின வசனம் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் படத்தோட ரீரெக்கார்டிங். இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தோட எடிட்டிங். கணேஷ் அவர்களுடைய எடிட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து ஃபஸ்ட் ஹாஃபும் போர் அடிக்க விடாமல் டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபும் போர் அடிக்காமல் கட் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் ஃபைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் வந்து சேசிங்கு ஃபைட்டு கிளைமேக்ஸு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்காகவே நீங்கள் இந்த படத்தை வந்து ஒரு தடவை தேட்டரில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கதாநாயகியோட நடிப்பு. கதாநாயகியை வந்து சினிமாட்டோகிராஃபர் கேமராமேன் வந்து ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காரு. அங்காடி தெரு மகேஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த படங்களை விட இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு படி மேலே. கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வீராபுரம் 220 மூவி வந்து பார்த்திங்கன்னா பி சென்டர் சி சென்டரில் கண்டிப்பாக பெரிய அளவில் ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்ல மூவி, நல்ல திரைப்படம். புதுமுக இயக்குனர் செந்தில்குமார் அவர்கள் வந்து முதல் படமே ஒரு சோசியல் மெசேஜோட என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு படம் எடுத்திருக்காரு. உண்மையிலே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெசேஜ் உள்ள ஓகே மூவி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது ஓகே. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரிவ்யூ பிடிக்கல தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு தடவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்துறையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடய மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.